Assalamu alaikum and hi friends, welcome to Shamu Lifestyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹனிச்சிக்கன் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு 250 கிராம் சிக்கன் போன்லெஸ் எடுத்துருக்கோம். நல்லா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரில் போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் எல்லாம் பரட்டி ரெடியாக இருக்குது. நம்ம ஆயில் ஹீட் பண்ணிடலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு சிக்கனாக உள்ளே போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடலாம். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் இப்படியே சாப்பிட்டா. ஆனால் நம்ம வந்து நம்ம ஹனி சிக்கனில் செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட சிக்கன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஹனி சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம பொரிச்சோம்ல அதே எண்ணெயிலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பூண்டு வந்து எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். நம்ம பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்மளோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வந்து ஒன்றோடு ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வந்து கிளறி விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். நல்லா தேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். நல்லா வந்து எல்லாமே வந்து எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்துச்சுன்னா வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா. நல்லா வந்து கலரி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஹனி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் செஞ்சிடலாம். 3 முட்டை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து பொடிமா செஞ்சு எடுத்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 10 பீன்ஸு, 1 கேரட்டு, நான் எல்லாத்தையும் வந்து நறுக்கி சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி சைனீஸ் ரெசிபிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பூண்டு சேர்க்கும் போது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ 1 கேப்சிகம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து எல்லாமே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வந்து எல்லாமே வந்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பொடிமா செஞ்சு வச்சுருக்க முட்டையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட சிக்கனையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டோன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ஹனி சிக்கனும். நல்ல சூப்பரான காம்போ. கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ஹனி சிக்கனும் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹனி சிக்கன் ஒரு தடவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இது நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. நம்ம ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க